லார்ட் வணக்கம் நமஸ்தே எல்லாருக்கும் ஹேபோ சேனலுக்கு வருக வருக வரவேற்கிறேன் ஹாப்பி கிறிஸ்துமஸ் கர்த்தர் எவ்வளவா இந்த உலகத்தை நேசித்தாருன்னு பார்க்கணும் போது அவர் அவரை விசுவாசிக்கிற கெட்டு கெட்டுப்போக கூடாதுன்ற ஒரே காரணத்தின் நிமித்தம் தான் ஒரே பேருக்கு மாறனான யேசு கிறிஸ்துவ இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார் யகோஷுவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார்னு பார்க்குறோம் ஸோ சோ அந்த நாள தான் நம்ம கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பார்த்தா எவ்வளோ எல்லாரும் வந்து நிறைய பலகாரம் எல்லாம் பண்ணுவாங்க நானும் இந்த நாட்களில் முறுக்கு தயாரிச்சிருக்கிறேன் சோ இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ அரிசி எடுத்துட்டு இருக்கிறேன் பச்சை அரிசி அப்புறமா கால் கிலோ அளவுக்கு உளுதப்பருப்பு உப்பு தேவையான அளவு கீ ஒரு கால் கப்பு கிட்டே எடுத்துட்டு இருக்கிறேன் கால் கப்புக்குன்னா ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக எடுத்து அதை உருக்கி வச்சு யூஸ் பண்ணிருக்கிறேன் பொட்டுக்கடலை ஒரு இந்த கைப்பிடியில் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து திரும்ப ஒரு அரை கைப்பிடி எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் அரிச்சு பண்ணியிருக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க வாங்க அரிசியை நல்லா கழுவிண்டு தண்ணி வற்றி எடுத்து இப்படியா நல்லா ஒரு நாளுக்கு முன்னாடி காய வச்சு நல்லா உணர்த்து விட்டுடுங்க உழுது பருப்பை கடாயில் போட்டு நல்லா வதுக்கி எடுத்துக்கோங்க நல்லா அது பொன்னிறமாக மாற அளவுக்கு நல்லா வதுக்கி எடுத்துக்கோங்க உஷாருங்க அது தீஞ்சிடக்கூடாது நல்லா இப்படி கலவிட்டுட்டே இருங்க நல்லா பொன்னிறமாக வரணும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இதோட நான் இந்த கடலையை பொட்டுக்கட்லையை சேர்த்துக்கிறேன் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு கலவையை அரிசியோடு சேர்த்துட்டு மிஷினில் கொடுத்து இப்படி நல்லா அரிச்சுக்கோங்க வீட்டில் இவ்வளோ நைஸாக அரிக்க முடியாது ஸோ நான் மிஷினில் கொடுத்து இப்படி நல்லா நைஸாக அரிச்சுக்கினேன் இதோட தேவையான உப்பு சோடா மாவு கால் டீஸ்பூனு கொஞ்சம் எண்ணெய் சு காய்ச்சி வச்ச எண்ணெய் நல்லா ஒரு அரை கிட்ட சாரி நாலு குழி அளவுக்கு அதாவது ஒரு கால் க கப்புக்குன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் எடுத்து இப்படி உஷாருங்க இப்படி கையில் கலக்க போகாதீங்க ஸ்பூன்லேயே கலக்குங்க சூடாக இருக்கும் இல்லையா அப்புறமா கொஞ்சம் தண்ணி பிறகு இப்படி இம்மிடியேட்டாகவே நீங்கள் க கையில் போட்டு நல்லா இப்படி பிசஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாவை பிசஞ்சு எடுத்துக்கோங்க உஷார் அதிகமாக இப்போ தண்ணி போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான தேவையான அளவுக்கு பார்த்து தெளித்து மாவை இப்படியாக நல்லா பிசைஞ்சு அடிச்சுக்கோங்க நல்லா மாவு இப்படி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் முறுக்கச்சை எடுத்து எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு கையளவுக்கு மாவு எடுத்துட்டு அந்த அச்சுக்குள்ளே போட்டு அந்த குழாவை மூடி நல்லா ஒரு முக்கால் அளவுக்கு மாவு போட்டு லாக் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் கொதிச்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன துண்டல் மாவு எடுத்து அதில் போடுங்க போட்டோன்னு அது மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் கொதிச்சிடுச்சின்னு அர்த்தம் இப்போ முறுக்குழாய் எடுத்து நீங்கள் டைரெக்டாக சுடு நான் டைரெக்டாக முறுக்க புழிஞ்சி எடுக்கிறேன் பட் டைரக்டாக புளியும் போது உஷாராக இருக்கணும் கைக்கு ரொம்ப அன்னல் அடிக்கும் ஸோ இப்படி வட்ட வட்டமாக நீங்கள் புழிஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வந்து வந்துங்கின பிறகு அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு நல்லா இப்படி வதக்கி இப்போ ஆகிற வரைக்கும் எடுத்து இந்த லெவலுக்கு வரணும் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க டைரெக்டாக விடாதவங்க டைரெக்டாக விட தெரியாதவங்க பிளேட் மேலே கொஞ்சம் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிக்கின்னு இப்படியாக அதை வட்டம் எடுத்து ஷேப் எடுத்து மாவை ஊற்றி வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸி மெத்தடு இது சேஃப் கூட ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஒரே வாட்டி தான் அப்படி பண்ண டைரெக்டாக விட்டேன் அதுக்கப்புறமா நான் தட்டில் இப்படி வளிச்சு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமா எண்ணெயில் விட்டேன் ஸோ இது கொஞ்சம் சேஃபு அவ்வளோதான் நல்லா இந்த பொன்னிடமாக இப்படி ரெண்டு பக்கமும் வெந்தப்பிருக்கு எடுத்து பாருங்கள் இது ஷேப் கூட நல்லா கிளியராக வருது இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு முறுக்கு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல ருசியாகவும் வந்தது ஸோ இந்த சூடு கொஞ்சம் ஆறுனப்ப பிறகு ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் இப்படி போட்டுக்கணு லாக் பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளுக்கு இருக்கும் சூடாக இருக்கும் போதே லாக் பண்ணி போட்டு வச்சுக்காதீங்க அப்புறமா அது நம்ப்த்துடும் ஸோ நீங்கள் தொடர்ந்து வைக்கக்கூடாது நல்ல ஒரு க க்ளோஸ் கண்டெய்னரில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம முறுக்கு தயாராகிடுச்சு ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப்ரேஸ் லாட்